உலகின் பெரும்பாலான நாடுகளில் வானிலை மாற்றங்கள் கடந்த ஆண்டு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக உலக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது சுற்றுச்சூழல் சீர்கேடுதான். மனிதர்கள் சுற்றுப்புறத்தை மிகவும் மோசமான மாசடையை வைப்பதால் பருவநிலை மாற்றம் அனைத்து நாடுகளையும் வாட்டி வதைத்து வருகிறது. புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் உலக நாடுகள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. இருப்பினும் இதை செயல்படுத்துவதில் உலக நாடுகள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்த சூழலில் தற்போது உலக வானிலை அமைப்பு 2021 ஆண்டிற்கான சர்வதேச காலநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அப்போது பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கூறுகையில், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மட்டுமே பாதுகாப்பான நிலையான ஒன்று. மின்சார விலையை கட்டுக்குள் வைக்கவும் வேலை வாய்ப்புகளை காக்கவும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மட்டுமே ஒரே பாதை. நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 21 நூற்றாண்டின் அமைதி திட்டமாக அமையும் என்றார். கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம், உயரும் கடல் மட்டம், கடல் வெப்பம் மற்றும் கடல் அமில மயமாக்குதல் ஆகியவற்றை காலநிலை மாற்றத்திற்கான முக்கிய அறிகுறிகள் ஆகும். இவை அனைத்தும் 2021 புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக பொருளாதார நடவடிக்கை குறிப்பிட்ட அளவு முடங்கியிருந்த போதிலும் கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம் உச்சம் தொட்டுள்ளது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் 413 PPM ஆக உள்ளது. இது தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடுகையில் 149% அதிகமாகும். கடல் வெப்பமும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடலில் 2000 மீட்டர் ஆழம் வரை இருக்கும் நீர் 2021 தொடர்ந்து வெப்பமடைந்துள்ளது. இது வரும் காலத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஓசோனில் உள்ள ஓட்டையும் 2021 ஆண்டில் விரிவடைந்துள்ளது. இது இப்போது அதிகபட்சமாக 25 மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவை எட்டியுள்ளது. 1979 ஒப்பிடுகையில் இது 70% பெரியதாகும். லானினா நிகழ்வு காரணமாக 2021 சற்றே குளிர்ச்சியான வெப்பம் இருந்தாலும் வரலாற்றில் கடந்த 7 பதிவான வெப்பம்தான் அதிகம் என்று உலக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்காசியாவில் சில பகுதிகளில் 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பத்துடன் வெப்ப அலைகள் வீசியுள்ளது. இந்த நூற்றாண்டில் தெற்காசியாவில் அடிக்கடி ஏற்படும் வெப்ப அலைகள் குறித்தும் எச்சரித்துள்ளது. இங்கிலாந்து வானிலை மையத்தால் நடத்தப்பட்ட மற்றொரு ஆய்வில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெப்ப அலை அசாதாரணமானது என்று கூறியுள்ளது. இந்த வாரம் இரு நாடுகளிலும் மீண்டும் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஏற்பட்டுள்ள வெப்ப அலைகள் மற்றும் தீ காரணமாக கனடா மற்றும் அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அதிகளவு பனிப்பாறைகள் இழந்துள்ளன. பருவநிலை மாற்றம் காரணமாக உணவு பாதுகாப்பதிலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. தீவிர வானிலை நிகழ்வுகள், பொருளாதார பின்னடைவுகள், கொரோனா பெருந்தொற்று காரணமாக மனிதாபிமான நெருக்கடிகளும் அதிகரித்து வருகிறது. இதனால் பல நாடுகளில் பஞ்சம் ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. 2020 ஊட்டச்சத்து குறைபாடுகளின் மொத்த எண்ணிக்கையில் பாதிக்கும் மேற்பட்டவர் ஆசியாவிலும் மூன்றில் ஒரு பகுதியினர் ஆப்பிரிக்காவிலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.